படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சில போர் வீரர்கள் தோத்து போய் தங்கிட்ட இருக்கிற கடைசி சத்துக்களை பத்திரமா கப்பல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சத்துக்கள் தான் அவங்களோட கடைசி நம்பிக்கையா இருக்கு. ஆனா விதி அவங்களை கொண்டுருது. இப்படி சீனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கதை ஆரம்பிக்குது. சில திருட்டு பசங்க உடஞ்ச கப்பல்ல சாப்பாடு தண்ணி இல்லாம கிடக்குறாங்க. அதுல லீடர் சாகர நிலைமையில மோசமா இருக்கான். அப்போ அங்க இன்னொரு கப்பல் வருது. அந்த கப்பல் ஒரு கொரியன் பொண்ணோடது. இவங்க நிலைமையை பார்த்து பாவப்பட்ட அந்த பொண்ணு அந்த திருட்டு பசங்களை கப்பல்ல ஏத்திக்கிறான். இப்போ கொஞ்ச நாள் கடந்த நிலைமையில அந்த திருட்டு பசங்க லீடர் குணமாயிடுறான். அந்த பொண்ணை பார்த்து யாருன்னு கேட்க, நான் இந்த கப்பலோட கேப்டன், அது போக உன்ன மாதிரியே நாங்களும் பைரட்ஸ் தான், ஆனா ஜாப்பனீஸ் கப்பலை மட்டும் கொள்ளையடிப்போம்னு சொல்றா. அதுக்கு அந்த லீடர், கொள்ளையடிக்கிறதுல என்ன ஜாப்பனீஸ் கொரியானி, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாதான் இங்க பொழைக்க முடியும்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் அங்க வருது. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. அப்ப அந்த லீடர், நான் வால் வீசினா புயல் மாதிரி இருக்கும், நான் போய் கொள்ளையடிக்கிறேன்னு அந்த கப்பலுக்கு தாவி குதிச்சு போறான். சொன்ன மாதிரியே வால் நல்லா தான் வீசுறான். ஆனா அவங்க நிஞ்சா ட்ரைனிங் எடுத்தவங்க போல புரட்டி எடுக்கிறாங்க. இப்ப கேப்டன் கிளம்பி இறங்கிடுறா. அவ வந்ததுக்கு அப்புறம் ஜாப்பனீஸ் கப்பல் இவங்க கட்டுப்பாட்டுல வருது. ஆனா இந்த கப்பல்ல பெருசா சாப்பாடும் இல்ல, விலை மதிக்க முடியாத பொருளும் இல்ல. அப்படின்னா நீங்க எதுக்குடா கடல் பயணம் பண்றீங்கன்னு விசாரிக்கிறா. பட் யாரும் வாயை திறக்கல, அதனால கொணுருவேன்னு மிரட்ட ஒரு ஜாப்பனீஸ் பையன், நாங்க இங்க புதையில தேடி வந்தோம், ஆனா அது கிடைக்கல, திரும்பி போக வழியும் தெரியல, அதுல எல்லா சாப்பாடும் தீந்துருச்சுன்னு அழுதுகிட்டே சொல்ல, புதையெல்லாம் என்ன புதையல்னு கேப்டன் அந்த புதையில பத்தி ஆர்வமா கேக்குறா. அடுத்த சீன்ல அவங்க கிட்ட இருந்த கொஞ்சத்தையும் பிடிங்கிட்டு அவங்கள விட்டுறா. இப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச மேப்பை பாக்குறாங்க. இதை வச்சு நம்ம அந்த புதையில தேடுவோம்னு கேப்டன் சொல்ல அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பட் முதல்ல சாப்பாடதான் தேடணும்னு லீடர் சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியற ஒரு தீவுல நிப்பாட்ட சொல்றான். அங்க பார்த்தா ஒரு எருமை மாடு ஓடி வருது. வருது எருது நமக்கு இன்னைக்கு விருந்துன்னு சொல்லி திருட்டு லீடர் சந்தோஷப்பட்டு அவனோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு எருமை வெட்டிக்கு போறான். ஒரு எருமைன்னு நம்பி போனா அங்க எருமை பண்ணையே ஓடி வருது. எல்லாமே வேற காட்டு எருமைங்க. எடுத்தேன் பாரு ஓட்டம்னு இவங்க திரும்பி ஓடி வர்றாங்க. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த லீடர் மட்டும் எருமை முட்டி தூக்கிட்டு போகுது. ஐயோ சாக போறேன்னு கத்துறான். இதை பார்த்த கேப்டன் பண்ணு அவனுக்காக ஃபீல் பண்றான். ஏன்னா இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு. எருமை கிட்ட இருந்து தப்பிச்சவன் ஒரு மரத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். அங்க அவனுக்கு யானையோட தந்தம் ஒண்ணு கிடைக்குது. அதை வச்சு மலை ஏறி மேல வர்றான். இவனை உயிரோட பார்த்த கேப்டன் சந்தோஷப்படுறா. அவன் கையில இருக்கிற தந்தத்துல ஏதோ மேப் மாதிரி ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. அதை பிடுங்கிக்கிட்டு, நம்ம சாப்பிட்டதெல்லாம் போதும், நான் புதையில தட போறேன், சோ என்ன கேப்டன் நான் ஏத்துக்கிறவங்க என்னோட கப்பல்ல வரலாம்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப மொத்தமா எல்லாரும் அவ பின்னாடியே போறாங்க. ஆனா லீடர், நான் வரமாட்டேன்னு அந்த தீவுலயே இருக்கான். அவனோட இருந்தவங்க எல்லாரும் அந்த பொண்ணு பேச்சதான் கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் கொரியன் ஜெனரல் ஒருத்தன் அவனோட ராஜா கிட்ட, ஜாப்பனீஸ் எடுத்துட்டு வந்த அவங்க சுத்து இந்த கடல்ல தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்றான். இங்க சீனை கட் பண்ணிட்டு கேப்டனை காமிக்கிறாங்க. அவ அந்த திருட்டு லீடருக்காக கொஞ்சம் தூரத்துல வெயிட் பண்றா. ஆனா அவன் வர்ற மாதிரி தெரியல. அப்போ அவ கூட இருக்கிறவன், நீ அவனுக்காக வெயிட் பண்ணு, பட் அவன் நம்ம கிட்ட இருந்த மேப்பையும் தூக்கிட்டான், அந்த தந்தத்தையும் தூக்கிட்டான்னு சொல்றான். இதனால செம்ம காண்டாகி மறுபடியும் அந்த தீவுக்குள்ள அவனை தேடி அவ போறான். ஆனா அவனும் ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ள தூங்கிருக்கான். அவனை எழுப்பி, ஏண்டா திருட்டு பையில எங்கிட்டே திருடுறியான்னு மூஞ்சி மேல ஒண்ணு வைக்க. அதுக்கு அவன், அட இருமா, நான் ஒண்ணும் பண்ணல, உன்னோட சகவாசமே வேணாம்னு தான் இங்க தனியா இருக்கீன்னு புலம்புறான். இப்படி அவன் பேசும்போது லீடர் கூட வந்த ஒருத்தன் கேப்டனை ஏமாத்திட்டு மேப்ப ஆட்டியப்பட்டது தெரியுது. ஆக்சுவலா அவன் யானை தந்தத்தை விக்கலாம்னு தான் பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டிக்குள்ள போயிருக்கான். இதனால இவங்க அவனை தேடி அந்த சிட்டிக்குள்ள இறங்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் என்னைய புதையல்னு சொல்ற, எப்படி நம்புறதுன்னு ராஜா ஜெனரல் பார்த்து கேக்குறாரு. நான் அந்த வீரனோட குடும்பத்தை சித்திரவதை பண்ணி தெரிஞ்சுகிட்டே என்ன நீங்க நம்பலாம்னு சொல்றான். அதனால ஜெனரல் தலைமையில கொஞ்சம் பேரு கேப்டன் தேடிக்கிட்டு இருக்க அதே புதையில தேடி கிளம்புறாங்க. இந்த பக்கம் கேப்டனும் தந்தத்தை திருடுனான்ல அவனை பிடிச்சு கட்டி போட்டு அந்த மேப்ப படிக்க பாக்குறான். அதை பார்த்த லீடர், இது எங்க இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, வாங்க போலாம்னு கூப்பிட்டு போறான். இப்ப நடுக்கடல்ல போட்டை நிப்பாட்டிட்டு கடல்ல குதிக்கிறான். அவன் பின்னாடியே கேப்டனும் குதிக்கிறான். அங்க அவங்க அழகான ஜெல்லிஃபிஷ் கூட்டத்தை பாக்குறாங்க. அது எங்க போகுதோ அந்த இடத்துக்கு இவங்களும் போக ஒரு கோகை கண்ணுக்கு தெரியுது. அங்க லீடர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான், நீ முதல்ல கேப்டன் மாதிரி நடந்துக்கோ, கூட்டத்துல யாரு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற, எங்க வழி சொல்லு பாக்கலாம்னு சொல்ல. ஏண்டா கேப்டனையே கிண்டல் பண்றியான்னு அவனை போட்டு போராட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அங்க ஒரு காப்ளின் பிளாக பாக்குறாங்க. இந்த நாடு தான் இப்ப இருந்த இடம் தெரியாம போச்சு. ஆக்சுவலா அந்த மேப்ப வரைஞ்சிருக்கிறதே இந்த நாட்டு பிளாகோட துணியில தான். சோ இந்த கொடிக்கும் நம்ம தேடுற புதையிலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு வெடிசத்தம் கேக்குது. என்னன்னா ஜெனரல் இன்னொரு பாத வழியா கொகையோட மறுமுனைக்கு வந்திருக்கான். அவன் உள்ள திருட்டு பசங்களை பார்த்ததும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற புதையல் பாக்ஸ் தூக்குறது தான் முத வேலைங்கறதால லீடர் புதையல கைத்த கட்டி தண்ணிக்குள்ள இறக்கிட்டு அவனும் அந்த கைத்த பிடிச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள போயிடறான். அவனை காப்பாத்த கேப்டனும் உள்ள குதிக்கிறான். இவங்க சாக போறாங்களோன்னு பார்த்தா இவ ஒரு சுறாக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. இப்போ அந்த சுறா இவங்க ரெண்டு பேரையும் விழுங்கிருது. அதுக்கப்புறம் கடலுக்கு மேல வந்து துப்ப ரெண்டு பேரும் பறந்து வந்து அவங்க கப்பல்ல விழுகுறாங்க. சோ இப்ப நமக்கு புதையல் லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அந்த கொடியில தான் இருக்குன்னு தேடுறா. பட் இப்ப அந்த கொடியையும் காணோம். அவங்க அடுத்து இதுக்கு முன்னாடி தந்தத்தை எடுத்தவன மறுபடியும் கட்டி போட்டு விசாரிக்க, அதை நான் எடுக்கல, இங்க இன்னும் ரெண்டு மூணு பேரை காணோம், ஒன்னு அவங்க கிட்ட இருக்கணும், இல்ல அவங்க தான் கொண்டு போயிருக்கணும். பட் நீங்க கவலைப்பட வேணாம், நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கேன், அதுல குறிச்சிருந்த இடம் எதுன்னு எனக்கு ஐடியா
ஜாலியா இருக்கு. சோ வாங்க எல்லாரும் போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த இடத்த காட்டணும்னா நான் தான் கேப்டனா இருப்பேன். அது போக இவதான் சமைக்கணும்னு கேப்டனை கை காமிக்கிறான். வேற வழி இல்லாம அந்த கேப்டன் அவனை கேப்டன் ஆகிட்டு இவ சமையக்காரி ஆயிடுறா. அவ பச்சை மீனை அப்படியே வாழை இலையில வச்சு நடுவுல சுத்தி தர்றா. என்ன கருமம்டாது வாயில வைக்க முடியலன்னு எல்லாரும் சொல்ல, லீடர் மட்டும் அவளை விரும்புறதால நல்லா இருக்குன்னு பொய் சொல்றான். அப்புறம் போய் வாந்தி எடுக்கிறான். அடுத்த சீன்ல சுறாக்கள் ஒரு இடத்துல மையம் கூடியிருக்கு. அங்க இடியும் மழையும் வேற பெய்யுது. அந்த இடி கேப்டன் கப்பலையும் தாக்கிறது. அது பயங்கரமா சேதாரமாக எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க ஆப்போசிட்ல ஜென்ரலும் ஒரு கப்பல்ல வந்துகிட்டு இருக்கான். பட் அவனோட கப்பல்ல நிறைய காத்தாடிய மாட்டி வச்சிருக்கான். அதனால அந்த புயல் அந்த கப்பலை பெருசா எதுவும் பண்ணல. தப்பிச்சு வந்த கேப்டன் கூட்டம் மலையோட உச்சியில இடி இடிக்கிறத பாக்குது. அப்ப லீடர் என்ன சொல்றான்னா, அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, நீ இங்க இருந்து இவங்களை பாத்துக்கோ, நான் வந்துடுறேன்னு போறான். அப்போ அங்க இருக்கிற காமெடி கேப்டன் அங்க இருக்கிறவங்க கிட்ட கையமுக்கு காலமுக்குன்னு கண்டபடி ஆர்டர் போட மத்தவங்க எல்லாரும் காண்டாகுறாங்க. சோ அவனை அடிக்க துரத்துறாங்க. உடனே அவன் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறான். அங்க அவன் ஒரு பெண் குயினை பாக்குறான். அதோட வாயில தங்க கட்டி வேற. சோ உடனே அவன் எல்லாரையும் கூப்பிடுறான், வாங்க பெண் குயின் வாயில தங்கம்னு கத்த. எல்லாரும் வந்து பாக்கும்போது அங்க பெண் குயினை காணோம். ஆனா மறுபடியும் அது அவங்க கண்ணுல மாட்டுது. அதே சமயம் லீடர் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். இவனுக்கு முன்னாடி ஜென்ரல் அங்க இருக்கான். சோ இவன் ஒளிஞ்சுக்கிறான். இங்க நிறைய பேர் செத்துருப்பாங்க போல, அவங்கள புதைச்சிருக்காங்க. பட் இங்க புதையல் இருக்கும்னு நம்பி வந்த ஜென்ரல் கடுப்பாகிறான். அப்போ லீடர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கத ஜென்ரலால ஒருத்தன் பாத்துறான். அவன் மேல அம்ப எய்த அவன் கீழே புரண்டி விழுந்து ஜென்ரல் கிட்ட வந்து சண்டை போட, அப்போ அவன் கைக்கு அங்க இருந்த காப்ளின் மாஸ்க் கிடைக்குது. உனக்கு இது வேணுமான்னு கேட்டு மறுபடியும் ஜென்ரல் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஜென்ரலுக்கும் லீடருக்கும் ஏற்கனவே ஒரு பழைய கணக்கு இருக்கு போல, அதனால வெறித்தனமா தான் மோதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜென்ரலோட வந்த சில பேரு கேப்டன் ஆளுங்களை தாக்குறாங்க. கேப்டன் உடனே அவளோட ஆளுங்களோட களத்துல குதிக்கிறான். இந்த பக்கம் லீடர் போட்ட சண்டையில அவனோட கையில இருந்த காப்ளின் மாஸ்க் தண்ணியில விழுகுது. இன்னொரு பக்கம் கப்பல்ல இருந்து சண்டை போட வேண்டிய திடீர் கேப்டன் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். அவன் பெண் குயினை கைத்த போட்டு கட்டி வச்சிருக்கான். பட் அது அவன் கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குது. உடனே அவன் கைத்த இழுக்க அது அவனை தண்ணியில இழுத்துக்கிட்டு போகுது. இப்படி போறவன் மலை அடிவாரத்துக்கு போயிட்டான். சோ மேல இருந்து கீழே விழுந்த மாஸ்க் அவனுக்கு கிடைக்குது. அது போக அவன் தேடிக்கிட்டு இருந்த குகையும் அவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த குகைக்குள்ள நுழைஞ்சா சில வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கப்பல் அங்க இருக்கு. அதுல இவங்களுக்கு தேவையான அளவுக்கு புதையல் இருக்கு. அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு கேப்டன் இருக்கிற இடத்துக்கே அவன் வர்றான். மலைக்கு மேல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த லீடர் ஒரு கட்டத்துல இடியோட சேர்த்து அவனோட கத்தியையும் ஜென்ரல் நெஞ்சில இறக்க லீடர் ஜெயிச்சிடறான். மத்தவங்க ஓடிடுறாங்க. சோ இப்ப லீடர் கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். எல்லாருக்கும் அங்க தங்க புதையல் இருக்கிறத பார்த்து சந்தோஷம். எல்லாரும் அந்த புதையில பிரிச்சுக்கிட்டு இனிமே நம்ம நிலத்துல போய் வாழலாம்னு முடிவு பண்றாங்க. லீடரும் கேப்டனும் ஒன்னு சேர படம் ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. பட் ராஜா ஒருத்தி மிச்சம் இருக்கான். சோ அவனை எப்படி சமாளிக்க போறாங்களோ. நாம இதுவரைக்கும் பார்த்த மூவி தி பைரட்ஸ் த லாஸ்ட் ராயல் ட்ரெசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.